அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ள கட்டடங்களுக்கு மின் கட்டணம் சொத்து வரியை 5 மடங்கு அதிகமாக விதிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 7ஆம் தேதி முதல் மீண்டும் வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை, மருத்துவமனை நிர்வாகம் அறிவிப்பு. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனை. பல இடங்களில் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அரசியல் கட்சியினர். சென்னையில் வரும் 16ஆம் தேதி தொடங்கவுள்ள புத்தக கண்காட்சிக்கு ஆன்லைன் மூலம் டிக்கெட் விற்பனை. சென்னை முழுவதும் பள்ளி கல்லூரிகளுக்கு 10 லட்சம் டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும் என அறிவிப்பு. நீலகிரி மலை ரயில் பாதையில் சுவர் எழுப்பியதால் யானைகளுக்கு பாதிப்பு. ரயில்வே துறை உரிய விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இலங்கை நீதிமன்றம் விடுவித்தும் நாடு திரும்ப முடியாமல் தவிக்கும் தமிழக மீனவர்கள். தொடர்பு கொள்ள முடியவில்லை என குற்றம் சாட்டி ராமேஸ்வரத்தில் உறவினர்கள் தர்ணா. தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நாளை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.